இந்த சீரியல் நம்பி 350 குடும்பங்க இருக்கு. சரி, அதனால இப்போ நான் வந்து அவர் வந்து உள்ள வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் செஞ்சது தப்பு தான் சொல்லிட்டு என்கிட்ட எங்க வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனி இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு உள்ள கூட அவங்க எல்லாம் வான் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவரு சரி பெரிய மனசு பண்ணு, அவரு பெரிய மனசு பண்ணல, நான் இந்த சீரியல் நின்றுட்டேன்னா 350 குடும்பம் நின்றுடும், அவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் இதாவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்களுக்காக நான் யோசிச்சு இந்த நான் கொடுத்த புகாரை நான் வாபஸ் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். நீங்க எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கடந்த ஒரு 20 நாளாக தான் நந்தினி சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நந்தினி சீரியலில் நடிக்க ஆரம்பித்தப்ப எனக்கும் ராணின்ற அந்த எனக்கு துணைவியாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகைக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடுனால ஒரு சின்ன ஒரு கைகலப்பாச்சு. அதனால வந்து நாங்கள் இங்கே கூட்டு வந்து விசாரித்தாங்க. இப்போ அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, நாங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். இந்த மீடியாவில் பரப்பின மாதிரி வந்து உண்மை பாலியல் தொல்லை அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. நன்றி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன்.